அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து ஈரான் சம்பந்தமான விஷயங்களையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தடுத்த அப்டேட் வந்திருக்குது, அதை குறித்து பார்க்கலாம். எல்லாமே தற்சமயம் வந்தது தான். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ ஈரான் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அவங்களுடைய ஆயுதத்தையெல்லாம் வந்து அவங்களுடைய எல்லை பகுதிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லை பகுதியில் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் ஈரான் தூங்கவே இல்லை, வீடியோ வெளியிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது பெரிய வேன் மாதிரி இருக்கு, அதில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐண்டோ மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அந்தந்த பகுதியில் கொண்டு போய் எல்லைகளெல்லாம் வந்து ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயே மிக முக்கியமாக S-300, S-200, BVR-373 அப்படிங்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெஹ்ரான்லேருந்து எங்கிருந்தெல்லாம் இஸ்ரேலுடைய தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த எல்லை பகுதியில் கொண்டு போய் வைக்கக்கூடிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து முழுக்க முழுக்க அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சு எப்படி வந்து பாதுகாக்கிறோம், ஈரானை நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம்னு காமிச்சிட்டு இன்னொரு வீடியோவும் நேற்று இரவு பார்த்தா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு இந்த வீடியோன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இந்த வீடியோ. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் வந்து திருப்பி அடிச்சா நாங்க அவ்வளவுதான், உங்களை வந்து வரைபடத்திலே இல்லாம ஆக்கிடுவோம், உங்க கதையவே முடிச்சிருவோங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டு மிரட்டி இருக்காங்க ஈரான். கடைசி சான்ஸ் வந்து ஈரான் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு, அடிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது, அடிச்சா அவ்வளோதான்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு IDF பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்களும் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் இங்கே மேலே அட்டாக் பண்ண எல்லாமே ஃபெயில், ஒன்று கூட பாஸ் ஆகலை. அதை தான் அவங்க ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அதை மறுத்து வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மறுபடியும் அவங்க வந்து அவங்க சொன்னதை தான் சொல்கிறாங்க, ஒன்று கூட பாஸ் ஆகலை, எல்லா தாக்குதலுமே ஃபெயில். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது உங்களை அடிக்க போகிறோம், அதுதான் தாக்குதல், அதுதான் ரெஸ்பான்ஸ், அதை பார்த்து நீங்க கத்துக்கோங்க, அப்படிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க திருப்பி எப்படி அடிக்க போறோம் பாருங்க, நீங்க அடிச்சதெல்லாம் ஒரு அடியே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் நேற்று மறுபடியும் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈரான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் பாதுகாப்பை ட்ரைட் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து அப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம், இப்போ மறுபடியும் நாங்களும் தாக்க தான் போகிறோம் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி மிரட்டல்ல பலமாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா, நேற்றே யூரோப்பியன் யூனியன்லேருந்தே சொல்லியிருந்தாங்க, ஈரானில் யாராவது இருந்தால் கொஞ்சம் கிளம்பி வந்துருங்க, இப்போ பிரச்சனை பெருசாக போகுதுன்னு இருந்தாங்க. இப்போ யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, மறுபடியும் அமெரிக்காவிலேருந்து சொல்லிட்டாங்க, யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்பி வந்துருங்கப்பா, அங்கே இருக்க வேண்டாம், இப்போ சேஃப் இல்லை, போர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஈரான் வந்து எப்படி இவங்க தாக்குதல் செய்யும் போது எல்லா அமெரிக்காவாகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் பிரிட்டானியா எல்லாருமே என்ன பண்ணாங்க, மாற்றி மாற்றி ஈரான்கிட்ட நாலு நாளாக என்ன டார்ச்சர் பண்ணாங்க, கொஞ்சம் மொல்லமாக அடிங்க இஸ்ரேலை, நீங்கள் வந்து அப்படிலாம் அடிச்சிடக்கூடாது, இப்படிலாம் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அடிக்கவே கூடாதுன்னு தான் ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, லைட்டாக அடிங்கன்னு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வேலையில ஈரான்கிட்ட பண்ணாங்களா, இப்போ ஈரான் சும்மா விடலை, இப்போ போய் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொன்னீங்களே, முதல்ல இஸ்ரேலுக்கு சொன்னீங்களா, இப்போ அவன் தான் திரும்பி வந்து எங்களை சொன்னீங்கல்ல, ஆனா நாங்க சொல்றோம் அவங்க மட்டும் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க விட மாட்டோம், நாங்க கண்டிப்பா அடிப்போம், அதுக்கப்புறம் நீங்க எங்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் போய் கெஞ்சலை, எங்களை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் கெஞ்சலை. ஆனால் அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேலுக்காக முதல் தடவை கெஞ்சினாங்க, அடிச்சிடாதீங்க அடிச்சிடாதீங்க, எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய இராணுவ தளத்தை கிட்ட கை வச்சிடாதீங்க, அவங்கள்ட்டே அவங்க எங்கள்கிட்டயே சொல்லாமல் தான் இஸ்ரேல் வந்து டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய தூதரகத்தை தாக்குனாங்க, அதனால எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா வந்து அமெரிக்கா போய் பம்புனாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலை தாக்க வேணாம்னு போய் கெஞ்சினாங்க. ஆனால் ஈரான் வந்து பம்பவும் இல்லை கெஞ்சவும் இல்லை, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இஸ்ரேலுக்கு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், நீ மட்டும் அடிச்சு அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்கிட்ட மட்டும் சொன்னீங்க, இப்போ போய் அங்கே சொல்லுங்க, அதே நேரத்தில் நீங்கள் சொல்லி அவங்க கேட்டாலும் கேட்காட்டினாலும் நாங்கள் திருப்பி அடிப்போம் அவங்க அடிச்சாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டி தான் வச்சிருக்காங்க. நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, ஒரு தாக்குதலுக்கு ஒரு தாக்குதல், பதில் பதில் சரியா போச்சு, இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கதையை முடிச்சிருவோம்னு சொல்லி தான் இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரெக்வஸ்ட் ஆகோ இல்லை வந்து மிரட்டலாகவோ இல்லை ஒரு எச்சரிக்கையாகவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க.
இந்த இடத்துல நாம் எதிர்பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்டோகன் அவர்கள் தான். எப்பயுமே இந்த ஹமாஸ் போர்லையும் சரி, எர்டோகன் ஆகட்டும், ஒரு பக்கம் வந்து கத்தார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சவுதியெல்லாம் வந்து தலையை காட்ட மாட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டனம் தெரிவிக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இருந்துப்பாங்க. எங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காம இருந்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் சவுதியெல்லாம் இருந்துப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த துருக்கியிலலாம் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடி போய் கத்தார்ட்ட கேட்டிருக்காங்க, கத்தார அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துல ஏதாவது செய்ய முடியுமா, அதாவது ஈரானும் இஸ்ரேலும் இப்ப அடிச்சுக்க போறாங்க, ஈரான் வந்து பதில் கொடுத்துருச்சு, அதோட இஸ்ரேல் விட மாட்டேங்குது, இப்ப தொடங்க போறாங்க, நாம அவங்க ரெண்டு பேர்த்தி கூப்பிட்டு வச்சு ஏதாவது செஞ்சிட முடியுமா, சமாதானப்படுத்த முடியுமான்னு வந்து பேசியிருக்காங்க. ஆனா அதுல எந்த பிரயோஜனம் இருக்காது, ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து உட்காந்து பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு இப்ப இது வந்து ஈகோ இஷ்யூ ஆயிடுச்சு, நம்மளை இவங்க அடிச்சிட்டாங்க, அது வந்து இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும். இப்ப பதிலுக்கு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஏதாவது ஓரளவுக்கு நம்ம அடிச்சாதானே போய் சொல்ல முடியும், நாங்க அடிச்சதுல இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அடிக்கவே இல்லாம போய் சொல்ல முடியாதுல. அதனால அடிச்சுட்டாவது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நாமளும் சரிசமமா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இது ரொம்ப பெரிய வாரா வந்து எப்படி காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போது அந்த மாதிரி போகுமான்னு எதிர்பார்த்தா அப்படிலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிட்டு போய் பேசாம உட்காந்தாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானை போய் தாக்கிட்டு வந்து பேசாம அமைதியாவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பதிலுக்கு ஈரான் விட மாட்டாங்க, நீங்க எங்களை தொட்டா செத்தீங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தா சைனாட்டையும் போயிருக்காங்க ஹெல்ப்புக்கு. எதுக்காகன்னு பார்த்தா நீங்க கொஞ்சம் போய் அங்க சொல்லி, நீங்க தானே ஈரான்கிட்ட வந்து எண்ணெய் வளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, கொஞ்சம் ரெண்டு பக்கமும் பேசி என்ன பண்ணிக்கலாம், அமைதியாக்கிக்கலாம்லாம் போய் பேசுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த பக்கம் ஒரு அப்ரோச் பண்ணி வச்சிருக்காங்க. துருக்கியை பொறுத்தளவுக்கு ஈரானுக்கு ஆதரவு தான், எந்த விதத்திலுமே இவங்க வந்து காமனா நடுவுல இருக்கக்கூடிய ஆட்கள்னு வந்து சொல்லிடக்கூடாது, சொல்ல வேண்டாங்கிறது தான் துருக்கியுடைய ஆசையும் கூட. நாங்க வந்து காசாக்கு சப்போர்ட், நாங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து துருக்கி வந்து எடுத்திருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரும். இப்ப வந்து இஸ்ரேல் தாக்குறாங்க, சரி யார் இருந்தா தாக்குவாங்க, அமெரிக்கா இருந்தா தானே தாக்குவாங்க, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இஸ்ரேலால ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் தடவை தாக்குதல் நடக்கும் போதே கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய ஆதரவாளர்களான அமெரிக்கா பிரிட்டானியா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்படி வச்சுக்கிட்டே இவங்களால என்ன பண்ண முடியல, அத்தனை ட்ரோனையும் தடுக்க முடியல, தடுத்ததான் சொல்றாங்க. ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் பொதுமக்களே வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க, ட்ரோன்கள்லாம் விழுந்து ஏவுகணையெல்லாம் விழுந்து வெடிச்சு சிதறக்கூடிய காட்சியை. அப்படி இருக்கும்போது முதல் தடவை சாம்பிள் அட்டாக்கு அப்படின்னா இப்ப வந்து பதிலுக்கு போய் அடிச்சுட்டு வந்துட்டா என்ன வேணா நடக்கும்னு தெரியும். அப்ப அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஈரான் என்ன சொல்லிச்சுன்னா, முதல்ல சொன்னாங்க அமெரிக்கா வந்து தடுத்தாங்க, உண்மைதான், எங்களுடைய ட்ரோன்களை வந்து அமெரிக்கா தடுக்குது பிரிட்டானியா தடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதுக்காக நாங்க என்ன பண்ணல, அமெரிக்காவை தாக்கல, வார்னிங் கொடுத்துருந்தோம், நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்லியிருந்தோம், நீங்க வந்து எங்க மேல தாக்குதல் செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்லியிருந்தோம். அதே மீறிதான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க எங்களுடைய ட்ரோனை தடுத்திருந்தாங்க. இருந்தாலும் முதல் தடவை நாங்கள் இஸ்ரேலுடைய நிலையத்தை தான் வந்து நாங்கள் குறி வச்சோம், அமெரிக்காவுடைய எந்த நிலையத்தையுமே நாங்கள் குறி வைக்கல, விட்டுருந்தோம், அவங்களுக்கு போனா போதுன்னு விட்டுட்டோம். எதுக்கு அமெரிக்கா கூட நமக்குள்ள பிரச்சனை, இப்போ மறுபடியும் ஏன் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுவோம், நம்மளே தாக்குனது இஸ்ரேல் தானே, அவங்கள மட்டும் பதிலடி கொடுத்துடலான்னு நாங்கள் நினைச்சோம். ஆனா ரெண்டாவது தடவை அப்படி இருக்காது. இப்போ இந்த தடவை வந்து இஸ்ரேல் தாக்குனா அதுக்கு காரணமே அமெரிக்கா தான், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அமெரிக்காவுடைய ராணுவ நிலையங்கள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை நாங்கள் தாக்குவோம், அதாவது ராணுவ நிலையத்தை தாக்குனா அங்கே இருக்கக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்காக சாவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு மேப் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மேப்பில் பார்த்தா சுற்றி வந்து இருக்கக்கூடிய தலை, அதுலேயும் இந்த முஸ்லீம் நாடுகள்லேயே எடுத்துக்கிட்டால் எத்தனை நிலையங்களில் வந்து ஆட்கள் இருக்காங்கன்னு பார்க்கும்போது குவைத்தில் மட்டுமே 13,000 நபர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அந்த ராணுவ நிலையத்தில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது சவுதி அரேபியாவில் 3,000 பேர் இருக்கிறாங்க, யுஏஇல 5,000 பேர் இருக்காங்க, கத்தாரில் 10,000 பேர் இருக்கிறாங்க, ஜோர்டானில் 3,000 பேர் இருக்காங்க, ஈராக்ல 5,000 பேர் இருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் 14,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பார்த்தா ராணுவ தளங்களை வந்து அமெரிக்கா வச்சு அதில் 10,000 பேர்த்த வச்சுருக்காங்க. பார்க்க போனால் 1,00,000-2,00,000 நபர்களை அங்கேயே வச்சுருப்பாங்க. இப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களை பார்த்தவரையும் வந்து எங்களுக்கு கரைக்கக்கூடிய செய்தியில பார்க்கும்போது நீங்களும் பின்னாடி இருந்துதான் செயல்பட்டு இருக்கீங்க, அதனால இந்த தடவை வந்து என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம், வெளிப்படையா நீங்க வந்து நாங்கள் ஈரானை அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மறைமுகமா செஞ்சுட்டு இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா உங்களுடைய தளங்களை தாக்குவோம், அது எங்களுடைய முதல் குறியாக மாறிடும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் லாயிட் அஸ்டின் அவர்கள் வந்து கால் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா இந்த ஈரான் சம்பவமாக 3 தடவை இதோட கால் பண்ணிட்டாங்க. முதல் தடவை கால் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா, நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ண முடியாது, இஸ்ரேல் எங்கள் நிலைமையே இப்படி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஈரானை போய் தாக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது கால் பண்ணாங்க. ரெண்டாவது கால் பண்ணப்போ என்ன சொன்னாங்க, அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி சொன்னாங்க, நாங்கள் வந்து தாக்க மாட்டோம், ஆனால்
தாக்குனாங்கன்னா, அவங்க அவங்களே தாக்குனாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு தடுக்கிறதுக்காக உதவி செய்கிறோம்னு சொன்னாங்க. முதல் வந்து நீங்கள் போகாதீங்க, நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது தடவை நீங்கள் போனால் அவங்க திரும்பி வருவாங்கல்ல, அப்போ மட்டும் உங்களுக்கு ஆதரவுக்கு வரோம், அது இல்லாமல் வந்து ஆயுதத்தை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இப்போ மூணாவது தடவை என்ன செய்யிட்டாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் பக்க பலமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னாவே உங்களோட சேர்ந்து நானும் அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அமெரிக்கா ஒரு பிளான்ல தான் இருக்கு, நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. முதல்ல வந்து இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பாதுகாக்கிறேன்னாங்க, இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு இருக்காங்க. நேரடியாக குதிக்க மாட்டாங்க இவங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தடுக்கிறக்கான வேலையும் ஆயுதத்தை கொடுக்கறக்கான வேலையும் பண்ணுவாங்க. இந்த வேலையை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உக்ரைன்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாக உக்ரைனுக்குள்ள வந்து போய் போர் செஞ்சிருந்தாங்கன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பிரச்சனை வரும். அதே மாதிரி நேரடியாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஈரான் கூட போனாங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் பெரும் பிரச்சனையா போயிடும் அது ஃபுல்லாவே. அதனால என்ன பண்ண மாட்டாங்க, நேரடியாக போக மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க மறைமுகமா வந்து உதவி செய்யறதே ஈரான் விரும்ப மாட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப எதை புரிய வைக்கிறாங்கன்னு பார்த்தா, ஈரானுக்கு தான் புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க தாக்கி ரெண்டு மூணு நாள் ஆச்சு, பாத்தீங்கல்ல, நாங்க எதுவுமே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, நாங்க இஸ்ரேல் கூட சப்போர்ட் தான், ஆனா எப்படி சப்போர்ட்னா, உங்களை வந்து நேரடியா அடிக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் இல்ல, சும்மா இஸ்ரேலுக்கு நாங்க பக்க பலமா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் காமிச்சிட்டு இருக்காங்களாமா. உடனே தாக்கியிருந்தாங்கன்னா இஸ்ரேலோ இல்லை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமே பிரச்சனை வந்திருக்கும். ஒரு கேப் விட்டனால இப்போ ஈரானுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ எப்படி சண்டைகள்லாம் போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பாதுகாப்பு சிஸ்டமில் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க, நாங்கள் அதை மீறி தாக்குறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சொல்லாமல் போய் போடுவாங்களே, காசாவில் என்ன பண்ணுவாங்க, போய் குண்டை போட்டு ஹாஸ்பிட்டல் அழிச்சு போட்டு, அது நாங்கள் போடலை, அது வந்து ஹமாஸே போட்டுக்கிட்டதுலாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி இந்த தடவை பண்ணல. அந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான காரியத்தில் இந்த தடவை வந்து இஸ்ரேல் ஈடுபடலைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இது சேலஞ்ச் மாதிரி போயிட்டு இருக்கு, வார் மாதிரி போல. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணால் தடுத்துக்கோங்க, அதை மீறி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து பாதுகாப்பாக டைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு செஞ்சுட்டா கூட பிரச்சனை இல்லை, சொல்லாமல் போய் பொதுமக்களை கொல்லாமல் இருக்கிறதே வந்து நல்லது. இப்படியாக மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அறிவிப்புகள்லாம் கொடுத்து டைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த நொடி வேணால் தாக்குதல் நடக்கலாம். எப்படி ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குனாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானை தாக்க போகுது அப்படிங்கிறது உறுதி. நம்ம காலையிலே போட்டிருந்தோம், 24 மணி நேரத்தில் தாக்கோன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்கன்ட்டு. ஒரு சிலர் வந்து அப்படி எந்த அறிவிப்பும் வரலன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் பாருங்கள், எல்லா பக்கமுமே அந்த அறிவிப்புகள்லாம் வந்துருச்சு. நேற்றே வந்து இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, நேற்றைய தினமே அது வந்துருச்சு, நம்ம இன்னைக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தா கரண்ட் அப்டேட்டாக இருக்குது. நம்ம அடுத்த அப்டேட்டையும் ஈவினிங் கொடுக்குறோம், நீங்க தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடனே செய்தியை பெற்றுக் கொள்ளுங்க, தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.